புதுச்சேரியில் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்தும் வகையில் காவல்துறையில் முக்கிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி போக்குவரத்து சட்டம் ஒழுங்கு குறித்த ஆய்வுக் கூட்டம் டிஜிபி அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் அமைச்சர் நமச்சிவாயம் மற்றும் காவல்துறை உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், குற்ற சம்பவங்களை தடுப்பது, போக்குவரத்து நெரிசலை குறைப்பது குறித்து முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டதாக தெரிவித்தார். மேலும் புகையிலைப் பொருள் உள்ளிட்ட போதைப் பொருள் விற்பனையை கட்டுப்படுத்துவது குறித்து நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கூறினார். அரியலூர் மாவட்டத்தில் ஊரக உள்ளாட்சி இடைத்தேர்தல் பதிவான வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட்டன. ரெட்டிப்பாளையம் ஊராட்சி மன்ற தலைவர் மற்றும் 9 வார்டு உறுப்பினர்கள் பதவிகளுக்கு இந்த தேர்தல் நடைபெற்றது. பதிவான வாக்குகள் தாப்பழுவூரில் உள்ள ஒன்றிய அலுவலகத்தில் வைக்கப்பட்டது. இன்று காலை 8 மணிக்கு வாக்கு எண்ணும் பணிகள் தொடங்கி விரைவில் முடிவடைந்து வெற்றி பெற்ற வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டன. வாக்குகள் எண்ணும் மையங்களில் காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். மன்னார்குடி ராஜகோபாலசுவாமி கோவிலில் இன்று வெண்ணை தாழி திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. திருவாரூர் மாவட்டத்தின் புகழ்பெற்ற வைணவ கோவிலான இக்கோவிலின் தெப்பத் திருவிழாவின் ஒரு பகுதியாக வெண்ணை தாழி திருவிழா நடைபெற்றது. தவழும் கண்ணன் கோலத்தில் கையில் வெண்ணை குடத்தை ஏந்தி வீதி உலா வந்த சுவாமியை ஏராளமான பக்தர்கள் வழிபட்டனர். வர்த்தக நடவடிக்கைகளுக்கான பணப்பட்டுவாடாவை இந்திய ரூபாயிலேயே மேற்கொள்வதற்கான நடைமுறையை ரிசர்வ் வங்கி உருவாக்கியுள்ளது. இன்வாய்ஸ் எனப்படும் விலைப்புள்ளி தயாரித்தல், பணப்பட்டுவாடா மற்றும் ஏற்றுமதி இறக்குமதி நடவடிக்கைகளை இந்திய ரூபாயிலேயே மேற்கொள்ளும் வகையில் கூடுதல் வசதிகள் செய்யப்பட்டிருப்பதாகவும் ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. இந்தியாவின் ஏற்றுமதியை அதிகரித்து சர்வதேச வர்த்தக வளர்ச்சியை ஊக்குவிக்கும் நோக்கில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறது. இதற்கு முன்பு இதுபோன்ற பணியை மேற்கொண்டு வந்த அங்கீகரிக்கப்பட்ட வங்கிகள் ரிசர்வ் வங்கியின் அந்நிய செலாவணி துறையிடம் முன் அனுமதி பெற வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது. கேரளாவில் RSS அலுவலகம் குண்டு வீசி தாக்கப்பட்டது. குன்னூர் மாவட்டம் பையனூரில் உள்ள RSS அலுவலகத்தின் மீது இன்று அதிகாலை மர்ம நபர்கள் சிலர் குண்டு வீசி சென்றனர். இந்த குண்டுவெடிப்பால் அலுவலகத்தில் உள்ள ஜன்னல் கதவுகள் சேதமடைந்தன. யாருமில்லாத நேரத்தில் இந்த சம்பவம் நிகழ்ந்ததால் மர்ம நபரை அடையாளம் காண முடியவில்லை. இந்த குண்டுவீச்சு சம்பவம் குறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருவதோடு அப்பகுதியை பாதுகாப்பு வளையத்திற்குள் கொண்டு வந்துள்ளனர். ஜம்மு காஷ்மீரில் சோஃபியான் மாவட்டத்தில் தொடர்ந்து தேடுதல் வேட்டையில் பாதுகாப்பு படையினர் ஈடுபட்டுள்ளனர். சோஃபியான் மாவட்டத்தில் மறுசீரமைப்பு பகுதிகளில் தடை செய்யப்பட்ட ஜாசிக் இ முகமது தீவிரவாதிகள் ஊடுருவல் இருப்பதாக வந்த தகவலை அடுத்து நேற்று முன்தினம் முதல் அப்பகுதியில் காஷ்மீர் காவல்துறையினர், பாதுகாப்பு படையினர் உள்ளிட்டோர் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளனர். தற்போது இந்த தேடுதல் வேட்டையில் ராணுவத்தினரும் ஈடுபட்டுள்ளதாக காவல்துறையினர் ட்விட்டர் செய்தியில் தெரிவித்துள்ளனா்.